بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹாலாவின் சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று இந்த மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு கடமையாகிய நோன்பை நிறைவு செய்துவிட்டு பெருநாள் தினத்தில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலகம் முழுவதும் வாழக்கூடிய முஸ்லிம்கள், குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பல இன்னல்களையும் பல சிரமங்களையும் பல பிரச்சனைகளையும் அனுதினமும் அவர்கள் சந்தித்து கொண்டு வருவதை பார்க்கும் மார்க்கம் முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய இத்தகைய பிரச்சனைகளை குறித்து என்ன சொல்கிறது, இதற்கான காரணம் என்ன, எதனால் இந்த நோய் ஏற்படுகின்றது, இதற்கான தீர்வு என்ன, இதற்கான மருந்து என்ன என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களுக்கு இன்று ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணங்கள் என்ன என்று பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான காரணங்களை சொல்லலாம். அதுல முதலாவது அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. இன்று முஸ்லிம்கள்ல அதிகமான மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணமாக இருப்பது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விற்கு இணை வைப்பதுதான். இவ்வாறு அல்லாஹ்விற்கு இணை வைப்பதினால்தான் இத்தகைய சிரமங்களையும் இத்தகைய இன்னல்களையும் நாம் சந்தித்து வருகிறோம். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தெரியப்படுத்துறான், சூரத்துர் ரூம் 30வது அத்தியாயத்தில் 41வது வசனத்திலையும் 42வது வசனத்திலையும், ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس ليذيقهم بعض الذي يعملوا لعلهم يرجعون قل سيروا في الارض فانظروا كيف كان عاقبه الذين من قبل كان اكثرهم مشركين. الله சொல்றான், மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தின் காரணத்தினால் நீரிலும் நிலப்பரப்பிலும் கடலிலும் நிலப்பரப்பிலும் குழப்பங்கள் தோன்றிவிட்டன. என்னத்தினால? மனிதர்கள் கரங்கள் சம்பாதித்த பாவத்தின் காரணத்தினால், அதனை அவர்களுக்கு சுவைக்க செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படிப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்துகின்றான். இதனால் அவர்கள் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும், இதிலிருந்து திரும்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததா அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் கூறுவீராக, பூமியிலே நீங்கள் சுற்றித் திரிந்து பாருங்கள், பூமியிலே நீங்கள் சுற்றித் திரிந்து பாருங்கள், உங்களுக்கு முன்பு அழிக்கப்பட்ட சமுதாயங்கள் பல பேர் அழிக்கப்பட்டாங்க, அதுக்கான காரணம் என்ன, அவர்கள் அதிகமானவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹாலா குர்ஆன்ல சொல்றான். ஆக கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று முஸ்லீம்கள் என்று சொல்றோம், ஆனால் எத்தனையோ பேர் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம். இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்ன, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டு இன்னொரு பக்கம் அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை பார்க்கிறோம். இந்த நிலையில இருந்தா எங்கிருந்து அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல தெரியப்படுத்துறான் பாருங்க, அல்லாஹ்வுடைய உதவி என்பது யாருக்கு கிடைக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் கூறும் போது, சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தில் 55வது வசனத்தில் அல்லாஹ் تعالی சொல்றான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம் வலயுமக்கினன் லஹும் தீனஹும் அல்லதீ இர்தாதாலஹும்
ولا يبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون به شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களிலே எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான். என்ன வாக்களிக்கிறான்? யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறாங்களோ அப்படிப்பட்ட உங்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான். என்ன வாக்கு? உங்களுக்கு முன்பு இருந்தவர்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியிலே ஆட்சி அதிகாரத்தையும் வழங்கியதை போன்று உங்களுக்கும் வழங்குவான். மேலும் அவன் உங்களுக்காக எந்த மார்க்கத்தை பொருந்தி கொண்டானோ அதில் உங்களை உறுதிப்படுத்துவான். மேலும் உங்களுக்கு பயத்திற்கு பிறகு நிம்மதியையும் அமனையும் அல்லாஹ் ஏற்படுத்தி மாற்றி தருவான். என்ன செய்யணும்? மீண்டும் அல்லாஹ் சொல்றான், என்னை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும், வலா யுஷ்ரிகூன பிஹி ஷய்யா, எனக்கு எந்த ஒன்றை இணையாக்க கூடாது. ஆக கண்ணிமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் மின்களுக்கு வாக்களிக்கிறான், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்த நாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குவோம். உங்களுக்கு முன்பிருந்தவர் அவ்வாறு இருந்தார்கள், அவர்களுக்கு நாங்க வணங்கணும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துறான். ஆக நிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய எத்தனையோ மக்களை பார்க்கிறோம், அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உதவிகளை கேட்டாங்கன்னா எங்கிருந்து கிடைக்கும்? எனவே இதில் நாம் கவனத்தை கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் மக்கள் மத்தியில பிரச்சாரத்தை செய்யும் போது தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை பரப்புவதிலும் சிறுக்கை எதிர்ப்பதிலும் அதிகமான மக்கள் கவனக்குறைவாகத்தான் இருக்கிறாங்க. இன்று மார்க்கத்தை விளங்கிய சில மக்களை கூட பார்க்கிறோம், இந்த அழைப்பு பணியை விட்டு விட்டு மற்ற அம்சங்கள் அதிகமாக கவனத்தை செலுத்துறத பார்க்கிறோம். எனவே நம்முடைய அழைப்பு பணியில அதிகப்படியாக நாம் தௌஹீத மக்களுக்கு எடுத்து சொல்லணும், சிறுக்கில இருந்து அவங்களை தூரமாக்கணும். இதை கொண்டு தான் அல்லாஹ் நமக்கு உதவி அளிப்பான். அடுத்து பாருங்க, இரண்டாவது ஒரு விஷயம், முஸ்லிம்களின் பிரச்சனைகளுக்கும் முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கும் இரண்டாவது ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒற்றுமை இல்லாமல் இருப்பது, முஸ்லிம்கள் பலவாறாக பிரிந்து கிடப்பது, இது நம்முடைய பலத்தை குன்ற செய்திடும். இதன் காரணத்தினால் தான் எதிரிகள் நம்மளை மிகைக்கிறார்கள். எனவே முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒற்றுமை என்பது மிக மிக அவசியம். அல்லாஹ் குர்ஆன்ல தெரியப்படுத்துறான், மூணாவது அத்தியாயத்துல 102வது வசனத்துல, வஅத்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகூ, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். எல்லாரும் இதை சொல்றாங்க, பிரிவினை ஏற்படுத்தவும் இதான் சொல்றாங்க, மக்கள் மத்தியில குழப்பங்களை ஏற்படுத்தவும் இதான் ஆயத்தை படிக்கிறாங்க. ஆனால் இவ்வாறு அல்லாஹ்விடத்தில் நம்ம பார்க்கிறோம், முஸ்லிம்கள் மத்தியில ஒற்றுமை என்பது நாம ஏற்படுத்துவது கிடையாது. நாம விரும்பி ஒற்றுமையா ஆயிடலாம், நீ எந்த கொள்கையிலாம் இரு, நாம் ஒற்றுமையை ஆயிடலாம்னா ஒருபோதும் ஆக முடியாது. ஒற்றுமையை யார் ஏற்படுத்துறா? அல்லாஹ் ஏற்படுத்துறான். அவன் தான் உள்ளத்துல ஒற்றுமை ஏற்படுத்துறான். எப்படி ஏற்படுத்துறா? இந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றானே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا. الله சொல்றான், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்கள் எவ்வாறாக இருந்தீர்கள், உங்களுக்கு மத்தியில விரோதிகளாக நீங்கள் இருந்தீர்கள், பகமை பாராட்டிக் கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திற்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்தினான், உங்களுடைய உள்ளத்திற்கு மத்தியில் அல்லாஹ் அந்த சகோதரத்துவத்தை அந்த நேசத்தை ஏற்படுத்தினான். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆக கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஒற்றுமை எப்படி ஏற்படும்? அனைவரும் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் பக்கம் திரும்ப வேண்டும். இப்படித்தான் முன் சென்ற இமாம்கள் திரும்பினார்கள், இப்படித்தான் முன் சென்ற அறிஞர்கள் வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை பார்க்கிறோம். சஹாபாக்களுக்கு மத்தியில பாருங்க, மசாயல்கள் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் தங்களுக்குள் பிரிந்து கொள்ளல. காரணம் என்ன? குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தார்கள், அந்த அடிப்படையை விளங்கினார்கள். அதன் காரணத்தினால் அல் ஜமா ஒரே அணியாக இருந்தார்கள். இன்று முஸ்லிம்களை பாருங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பல கூறுகளாக பிரிந்து கிடக்கிறத பார்க்கிறோம். எனவே இந்த நிலை மாற வேண்டும். பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல தெரியப்படுத்துறான் ஒற்றுமைக்கான அந்த அடிப்படையை நமக்கு சொல்றான். சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்துல 46வது வசனத்துல, வஅத்தியுல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ் சொல்றான்,
அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்படியுங்கள். என்ன அர்த்தம்? குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடியுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா தனாஸவ், நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள், நீங்கள் பிரிந்து போய் விடாதீர்கள். ஃபதஃஷலு வதஹபு ரீஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். இவ்வாறு நீங்கள் பிரிந்தீங்கன்னா, குர்ஆன் சுன்னாவை விட்டுட்டு வேறு வழியில போனீங்கன்னா உங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படும். இது என்ன ஆயிடும்? இதன் காரணத்தினால் நீங்கள் தைரியத்தை இழந்து விடுவீர்கள். உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பலமானது உங்களை விட்டு சென்றுவிடும். எனவே பொறுமையாக இருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தெரியப்படுத்துறான். அல்லாஹ்வுடையார்களே, முஸ்லிம்கள் ஒற்றுமையாக வேண்டும் என்று சொன்னால் இது வெறும் வாய் வார்த்தை அல்ல, அதற்கான வழிமுறையும் மார்க்க நமக்கு சொல்லுது. அனைவரும் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் வர வேண்டும். இதை கொண்டு தான் இஸ்லாமிய மார்க்க மத்தியிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நாம் ஒற்றுமை ஏற்படுத்த முடியும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் முஅத்தா ஹாக்கிம் போன்ற நூல்களில் வரக்கூடிய சஹியான ஹதீஸ், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லம் தத்ல்லு மா தமஸ்ஸக்து பிஹிமா கிதாபல்லாஹி வஸுன்னதி. மக்களே, உங்களிடத்தில் நான் இரண்டை விட்டு செல்கின்றேன், இந்த இரண்டையும் பற்றி பிடித்திருக்கும் காலம் எல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது என்னுடைய வழிமுறை என்று சொன்னார்கள். ஆக கண்ணி மிக்க அல்லாஹ்வுடையார்களே, எப்போது வரைக்கும் இந்த இரண்டு அடிப்படையை நாம் பற்றி பிடித்திருக்கிறோமோ அப்போது வரை நமக்குள் பிரிவினைகள் வராது, நாம் வழி தவற மாட்டோம். எப்போது இந்த அடிப்படையை விட்டு விடுகின்றோமோ அதற்கு பிறகு எவ்வளவுதான் ஒற்றுமை ஏற்படுத்த நினைத்தாலும் அது வெறும் காரல் நிலை போன்றதுதான். ஒற்றுமை என்பது சாத்தியமற்றதாகும். எனவே மார்க்கம் ஒற்றுமையை பற்றியும் சொல்லுது, அதற்கான வழிமுறைகளையும் சொல்லுது. அதுல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மிக முக்கியமான அடிப்படையை சொல்றாங்க. இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் எப்படி பற்றி பிடிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் தெரியப்படுத்துறாங்க. திருமீதியில் வரக்கூடிய சஹியான ஹதீஸ், சதஃப்தரிகு உம்மத்தி அலா சலாசி வசபைன ஃபிர்கா குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்தவ் வாஹிதா கால் உமன் யா ரசூலல்லாஹ் கால் மஅன அலைஹி வஸ்ஹாபி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னுடைய உம்மத்து 73 கூட்டமாக பிரியும், அவர்கள் அனைவருமே நரகத்திற்கு செல்வார்கள் ஒரே ஒரு கூட்டத்தாரனை தவிர. அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஒரு கூட்டத்தார்கள் யார் என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நானும் எனது சஹாபாக்களும் எந்த பாதையில் இருக்கிறோமோ அதில் உள்ளவர்கள் தான். எனவே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமான அடிப்படையை சொல்றாங்க. 72 கூட்டங்களும் நரகத்திற்கு செல்லும் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர, அந்த ஒரு கூட்டம் அது என்ன? சொர்க்கத்திற்கு போகக்கூடியது. அது எந்த கூட்டம்? நானும் எனது சஹாபாக்களும் எதன் மீது இருக்கிறோமோ. ஆக நிமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ எப்படி புரிந்தார்களோ அந்த அடிப்படையின் மீது வர வேண்டும். அப்போதுதான் நமக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். 72 கூட்டத்தையும் வச்சுக்கிட்டு 73 ஒற்றுமையாக்குறோம்னா அது முடியாது. 72 உள்ள மக்களை இந்த 73 வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தின் பக்கம் அழைப்பது நம்மள ஒவ்வொருத்தவங்களும் கடமை. இவ்வாறு அந்த மக்கள் இந்த கூட்டத்தை நோக்கி வந்தாங்கன்னா தான், இந்த பாதையை நோக்கி வந்தாங்கன்னா தான் நமக்குள்ள வெற்றி ஒற்றுமை ஏற்பட முடியும். அதை கொண்டு தான் அல்லாஹ் நமக்கு பலம் அளிப்பான். அடுத்து முஸ்லிம்களுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணங்கள்ல மூன்றாவது, நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நாம் செய்யக்கூடிய ஹராமான காரியங்கள். இதன் காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய வேதனையும் அல்லாஹ்வுடைய வேதனையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பிரச்சனைகளை பார்க்கிறோம் முஸ்லிம்களுக்கு. பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரத்து ஷூரா 42 அத்தியாயத்துல 30 வசனத்துல, வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயஃபு அன் கதீர். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஏற்படக்கூடிய முஸீபத்துகள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த துன்பங்கள், இதுக்கான காரணம் என்ன? உங்களுடைய கரங்கள் சம்பாதித்தது. நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்களும் இப்படிப்பட்ட சங்கடங்களும் முசீபத்துகளும் ஏற்படுகின்றன. அல்லாஹ் சொல்றான், வயஃபு அன் கதீர், நீங்கள் செய்யக்கூடிய பல பாவங்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னித்து விடுறான். சில விஷயங்கள் உங்களை பிடிக்கிறான். ஆகவே கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இன்று முஸ்லிம்களுக்கு இந்த நிலை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? நாம் பாவங்கள்ல ஊறி திளைக்கிறோம். எத்தனை பேரை பார்க்கிறோம் முஸ்லிம் என்று சொல்கின்றார்கள், தொழுகை இல்லை. முஸ்லிம் என்று சொல்கின்றார்கள், மார்க்கத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுவது கிடையாது, வெறும் பெயரளவுக்கு முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இப்படி எத்தனை மக்கள் பாவத்தில் சிக்கி இருக்கிறாங்க. இப்படி பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள், ஹராமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்ன எங்கிருந்து அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும்? பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அபூதாவூத் வரக்கூடிய ஹதீஸ், இதா தபாயஅதும் பில் ஈனத்தி வ அஹஸ்தும் அஸ்னாபல் பக்ரி வ ரதீதும் பில் தர்அ வ தரக்தும் அல் ஜிஹாத
சல்லத் அல்லாஹு அலைக்கும் சுல்லன் லா எந்தி ஒத்தா தர்ஜோ இலா தீனிக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் ஈனா என்று சொல்லக்கூடிய வட்டியின் அடிப்படையிலான வியாபாரத்தில் ஈடுபட்டீங்க சொன்னார். மேலும் மாட்டினுடைய வாலை பிடித்துக் கொண்டு விவசாயத்தை நீங்கள் பொருந்திக் கொண்டு மார்க்கத்தை மறந்து உலகமே கதி என்று நீங்கள் கடந்தால், மேலும் ஜிஹாத் என்ற கடமை நீங்கள் கைவிட்டு விட்டீங்க சொன்னார். ஸல்லல்லாஹு அலைக்கும் ஸுல்லன் அல்லாஹ் உங்கள் மீது இழிவை சாட்டி விடுவான், இழிவை ஏற்படுத்தி விடுவான், அது நீங்கவே நீங்காது. எப்ப வரைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் நோயும் சொல்றாங்க, அதற்கான மருந்தையும் சொல்றாங்க. இந்த உம்மத்திற்கு இந்த பிரச்சனைகளுக்கும் நோய்க்கான காரணம் என்ன? நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நாம் செய்யக்கூடிய ஹராமான காரியங்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை விடுவது, இதுதான் காரணம். இதற்கான தீர்வு என்ன? யார் யாரோ என்னென்னோ தீர்வை சொல்றாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நோயை குறிப்பிட்டு விட்டு மருந்த சொல்றாங்க. ஹத்தா தர்ஜியூ இலா தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நோக்கி நீங்க திரும்பணும், குர்ஆன் சுன்னாவின் பக்கம் திரும்பணும், இந்த இஸ்லாத்தின் பக்கம் திரும்பணும். அப்படி திரும்பினாதா நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவி கிடைக்கும். எனவே பாவங்களை விட்டு ஒழிப்போம், நாம் ஹராமான வியாபாரங்கள் ஹராமான காரியங்களை தவிர்த்திருப்போம், மார்க்க அடிப்படையில் நம்ம செயல்படுவோம், அப்போதுதான் அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்க, நான்காவது ஒரு விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணம். ஹுப்பு துனியா, உலகத்தின் மீதான மோகம், வகராஹியத்துல் மௌத், மரணத்தின் மீதான அந்த வெறுப்பு. இன்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம மறுமையின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கோம். இருந்த போதிலும் நம்மள பல பேர் இந்த உலக வாழ்க்கையினுடைய அதன் இன்பங்கள்ல மூழ்கி மறுமையை மறந்தவர்களாக வாழ்கிறோம். பல பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பொருளாதாரத்தை தேடுவதும் அதை தேற்றுவதும் மட்டும்தான் அவருடைய லட்சியம் நோக்கம். இதற்காக மார்க்கத்தையே விடுவதற்கு துணிந்தாலும் சரியே, அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்யறாங்க பாருங்க, யூஷிக்கு அந்ததா அலைக்கும் உமம் கமா ததா அலக்னது இலா கஸ்அதிஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ் சொன்னாங்க, மற்ற சமுதாயத்தார்கள் எப்படி உணவு பாத்திரங்கள் மீது வந்து விழுவார்களோ அது போன்று மற்ற சமுதாயத்தார்கள் முஸ்லிம்களாகிய உங்கள் மீது வந்து விழுவார்கள். மேலும் ரசூலா சொல்றாங்க, கீழே யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி மற்ற மக்கள் எல்லாம் நம் மீது வந்து விழுவார்கள், நம்மை ஆட்டி படைப்பார்கள், நம்மை அடக்கி ஆழ்வார் என்று சொன்னால் அன்றைய தினத்திலே பமின் கில்லத்தின் யோமயின், அன்றைய தினத்தில் நாம் மிக குறைவானவர்களாக இருப்போமா, எண்ணிக்கை மிக குறைவானவர்களாக இருப்போமா என்று கேட்டார்கள். காலலா இல்ல வலா கிண்ணக்கும் நீர் வரும்போது அந்த பொங்கி ஏற்படுமோ, நுரை வருமோ, அது போன்ற எண்ணிக்கையில நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். ஆனா என்ன, எந்த மதிப்பும் கிடையாது. உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்களை பற்றிய அந்த பயத்தை அல்லாஹ் எடுத்துடுவான். பார்க்கிறோம், ஒரு காலத்துல முஸ்லீம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட கண்ணியத்தை நம்முடைய நாட்டில் நாம் பெற்றோம். இன்னைக்கு முஸ்லீம் என்று சொல்வதற்கே பயப்படக்கூடிய நிலையில, அச்சப்படக்கூடிய நிலையில மக்கள் வாழ்ந்து கொண்டு வர்றது பார்க்கிறோம். ஏ அல்லாஹ் நம்முடைய எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து நம்மை பற்றிய கண்ணியத்தை எடுத்துட்டான், நம்மை பற்றிய பயத்தை எடுத்துட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இதுக்கான காரணம் என்ன? அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துல வஹன போட்டுருவான், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துல வஹன போட்டுருவான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வமல் வஹன், வஹன் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தை நேசிப்பது, மௌத்தை வெறுப்பது. என்ன அர்த்தம்? உலகத்தை நேசிக்கிறது, மறுமையை வெறுப்பது என்று சொன்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்துடைய இன்பங்கள்லையும் அதை பெறுவதிலும் கவனத்தை எடுத்துக்கொண்டு மறுமையை மறந்து விடுவது. இன்னைக்கு நம்மள அப்படித்தான் அதிகமான மக்கள் வாழ்றோம். நம்முடைய இபாதத்துகள்ல பேணுதல் கிடையாது, நம்முடைய மார்க்க அம்சங்கள்ல எந்த விதமான ஒரு நாட்டத்தை நம்ம பாக்குறது இல்ல, மார்க்க கல்வியை பெறுவதில் எத்தனையோ மக்கள் ஆர்வம் காட்டுறது இல்ல. என்ன காரணம்? இந்த உலகத்தின் மீதான இன்பம், மரணத்தின் மீதான ஒரு வெறுப்பு. மரணத்தின் மீதான வெறுப்பின் காரணத்தினால் மறுமையை நம்ம என்ன செய்யறோம்? அலட்சியமாக பார்க்கிறோம். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, எப்போது வரைக்கும் ஒரு மனிதனிடத்துல மறுமையை விட இந்த உலகம் மேலாக தெரிகிறதோ அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. முஸ்லிம்கள் இந்த காரணத்தினால்தான் மார்க்கத்தை மறந்தவர்களாக வாழ்றாங்க. எனவே அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய உள்ளத்தில மரணத்தை பற்றிய எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். முஸ்லிம்கள் கோழையாக இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் தைரியசாலியாக மறுமைக்காகத்தால் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அடுத்து பாருங்க, கடைசி ஒரு விஷயம், ஐந்தாவது ஒரு காரணம், இன்று முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணம். என்ன? நாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணியை நாம் கைவிட்டு விட்டோம். நம்முடைய மக்கள் முஸ்லிம்களாகி நாம இன்னைக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கு இது ஒரு காரணம், நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை நாம விட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர் வதுஃமினூன பில்லாஹ். மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயமா இருக்கு. எதனால் அல்லாஹ் உங்களுக்கு இந்த சிறப்பை கொடுத்திருக்கான்? நீங்க என்ன செய்றீங்க? நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கிறீங்க, தீமையிலிருந்து தடுக்கிறீங்க. ஆகவே இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்ற தகுதி ஏன் கொடுத்தான் தெரியுமா? நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். இதை செய்யற காலமெல்லாம் நாம் சிறந்த சமுதாயமாக இருப்போம். எப்போது நாம் இந்த இதை விட்டுருவோமோ, இந்த பணியை நாம் விட்டு விடுவோமோ, அப்போதே சிறந்த சமுதாயம் என்ற தகுதி நம்ம இழந்துடும். நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி எவ்வளவு ஒரு பணி! முஸ்லிம் உம்மத்தவரையாக நாம மற்ற மக்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்கும், இந்த உலகத்திற்கே சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கும், அசத்தியத்தை எடுத்து சுட்டி காட்டுவதற்கும், அதை தடுப்பதற்காக அனுப்பப்பட்ட மக்கள். ஆனா இன்னைக்கு என்ன, அதையெல்லாம் நம்ம கைவிட்டுட்டோம். இதை நம்ம கைவிட்ட என்ன நிலை ஏற்படும்? அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்ம சொல்றாங்க பாருங்க, மன்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதி ஃபஇன் லம் யஸ்தத்தி ஃபபிலிசானி ஃபஇன் லம் யஸ்தத்தி ஃபபிகல்பிஹி தாலிகா தஃபுல் ஈமான். உங்கள்ல ஒருவர் தீமையை கண்டா தன் கரத்தினால் தடுக்கட்டும், முடியலையா வாயினால சொல்லட்டும், அதுவும் ஏறலையா மனசுல வெறுக்கட்டும். இதுதான் என்ன, இந்த மனசுல வெறுக்கிறமே இதுதான் ஈமானுடைய பலகீனமான நிலை, ஈமானுடைய கடைசி நிலை. இதுக்கப்புறம் ஒரு நிலை கிடையாது. ஆனா நீங்க எப்படி வாழ்றோம்? தீமையை தீமையாவே பாக்கிறது இல்ல, எத்தனையோ தீமைகள் அலட்சியப்படுத்திட்டு போறோம். என்ன முஸ்லிம்கள் இப்படி வாழ்றாங்க? சஹாபாக்குடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், எப்படி வாழ்ந்தாங்க? அல்லாஹ்வுடைய உதவி அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். எனவே நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பீதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, லத்மருன பில் மஅரூஃப் வலதன்ஹவுன அனில் முன்கர் அவலோ யுஷிக்கன்னல்லாஹு அய்யபஸ அலைக்கும் இகாப மின்ஹு ثم تدعونه فلا يستجيب لكم. அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ் சொன்னாங்க, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். அப்படி நீங்க செய்யலன்னு சொன்னா அல்லாஹ் உங்கள் மீது என்ன செய்வான்? அவனுடைய வேதனையை உங்களுக்கு ஏற்படுத்திடுவான். பிறகு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வீர்கள், அல்லாஹ்வுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களை எத்தனை பேர் துவா செய்யும், முஸ்லிமுடைய நிலையை நிலைத்து எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு பேர் துவா செய்யறோம். நம்ம என்ன செய்துட்டா, முக்கியமான கடமையை விட்டுட்டோம். நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியை நம்ம விட்டுட்டோம். இதன் காரணத்தினால்தான் முஸ்லிம்களுக்கு இந்த பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு இந்த இன்னல்களையும் சங்கடங்களையும் அவங்க சந்தித்து வருவதை பார்க்கிறோம். எனவே நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். எத்தனை மக்கள் சிறுக்கிற இருக்கிறாங்க, எத்தனை மக்கள் தௌஹீத் தெரியாம இருக்கிறாங்க, எத்தனை மக்கள் பிதாத் செய்யறாங்க, எத்தனை மக்கள் ஹுராஃபத்துல இருக்கிறாங்க, இதே நம்ம கவனத்துல கொள்ளாம இருக்கிறோம். எனவே இந்த நிலை மாறணும். ஆக நிமிக்கமாவுடையார்களே, இப்படிப்பட்ட அம்சங்களை எல்லாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், நம்மிடத்துல முஃமின்கள் மீது முஃமின்களுக்கு உதவி செய்வது நம் மீது கடமையாக இருக்கு. நல்லா சொல்றான். எனவே அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான், மீன்களுக்கு என்ன செய்வோம்? நாம் உதவி செய்வோம். மேலும் பாருங்க, அல்லாஹ் சொல்றான், வலா தஹினு வலா தஹசனு வஅன்தும்ல அவுலன இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், நீங்கள் சஞ்சலப்படாதீர்கள், நீங்க முஃமீனாக இருந்தா நீங்கள் தான் மேலானவர்கள். அல்லாஹ் சொல்றான். எனவே ஈமான்ல உறுதியாக இருந்து நல்ல அமல்களை செய்து மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி இந்த மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைத்து நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். அதற்கான வாய்ப்பினை அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. அனா அகூலு கௌலி ஹாதா வலக்கும் லிஸாயிலி முஸ்லிமீன் வஅஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் லிஸாயிலி முஸ்லிமீன் வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.